இடம் பொருளை ஏற்கெடுக்கு. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த வேதாளம் முருகமலை ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு முத்து. இவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கிறது நமக்கும் ஒன்றும் புரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பாசமாக, ரொம்ப மரியாதையாக, ரொம்ப வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்களா, நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு யோசிச்சலாம் கிளம்பி போகிறது. அதுவும் வந்து அந்த ஓனர் வீட்டில் போய் பேசினது, மீனாவோட வீட்டில் பேசினது, நிறைய விஷயங்கள் பண்ணது, சத்யாவுக்கு வந்து அந்த டூர் ஃபீஸ் காசு கொடுத்தது, சீதாவை பற்றி விசாரிக்கிறது, அதை விட முக்கியமாக மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா அவங்கள்ட்ட விசாரிக்கிறதுன்னு எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ணார். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் திடீர்னு கோபம் வந்தால் எல்லா நல்ல குணங்களையுமே வந்து ஒரு கோபம் வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வேற அவர் என்ன உசுப்பேத்தி விடுற மாதிரி வந்து அந்த இவர் கந்து வட்டிக்காரர் வேறு கொஞ்சம் ரொம்ப ஓவரா ஏத்தி விடுறாரு. கொஞ்சம் குறைச்சுக்குங்க வட்டியை அப்படின்னா வந்து குறைக்கிறதுக்கு நான் நாயான போ போ போன்னு குறைச்சு வேற காமிக்கிறாரு அவர். இது அப்படியே அவர் கண்டிப்பா ஆத்திரத்தை கொடுக்கும். அந்த ஆத்திரத்துல இருந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த பணத்தை இப்போதைக்கு இந்த ஆளுட திருப்பி கொடுத்து வேற எட்டாவது வட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அவர் மனசுல யோசிக்கிற விஷயமா இருக்கக்கூடியது இந்த வீட்டு பத்திரம் தான். அந்த வீட்டு பத்திர விஷயத்தை பத்தி மட்டும் லைட்டா யோசிச்சு ஏதாச்சும் வச்சிடலாமா வச்சிடலாமான்னு யோசிச்சாருனா யூஸ்வலா அந்த மாதிரி வைக்கிறது நினைக்கிற ஆள் இல்லை. அப்படி யோசிச்சாலும் ஈஸியா வந்து அவங்க அம்மா மாட்டிப்பாங்க. கரெக்டா வந்து இல்லை இல்லையே இந்த வீட்டு பத்திரமே இல்லையே எங்க போச்சு அப்படின்னு தேடுறதும் இல்லை இவரே இந்த கந்துவட்டிக்காரரே வந்து விஜயாவை பற்றி உண்மையை மட்டும் வந்து போட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏற்கனவே கரெக்டா அப்பன்னு பார்த்து விஜயா வர இல்ல விஜயாவுக்கு போன் பண்ணா இல்ல வந்து பணத்தை வந்து சீக்கிரமா வந்து கட்டளையாமணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி லைட்டாக பிசிறு தட்டி சந்தேகம் மட்டும் வந்துருச்சு வருது அப்படின்னா கதை இன்னும் விறுவிறுப்பாக போகும். ப்ளஸ் வந்து இப்போ மீனா மேலே இருக்க இந்த கோபத்தெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணி 17 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, 2 லட்சம் ரூபா கடனுக்கே நான் இங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்கறதுக்கு 10 பைசா இருக்க முடியாது, அவன் கல்யாணத்துக்கு போய் 17 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அது நீங்கள் வேலைக்கு போகிறானால எனக்கு கூட தெரில அப்படின்னு கதை வந்து இன்னும் வந்து செமையாக போகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்கு உண்மை தெரிஞ்சு கொஞ்சம் அவரை திருப்பி ஓரளவுக்கு நல்வழிப்படுத்தி அவரை கொஞ்சம் நார்மலாக காருன்னு காமிச்சா பரவாயில்ல. அவர் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு வந்து இப்போ ஓவராக பேசுகிற மாதிரியும் இவங்களை போட்டு உதாசீனப்படுத்தி காயப்படுத்துகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த காயப்படுத்தினதுக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது சரி பண்ணுவாரா இல்லை இவங்க அது இந்த குழைக்கிற மாதிரிலாம் உசுப்பேத்தி விட்டனால வந்து அந்த கோபத்தை வந்து காமிப்பாரா மீனாட்டங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தான் இடம்பொருளை ஏற்கெடுக்கு. வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து